Hi friends, welcome to Python Programming. So, in the video, Python platform எப்படி உங்க சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கறத பாத்தோம். கண்டிப்பா எல்லாரும் இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்கன்னு நம்பறேன். சோ இதுதான் அந்த அனகோண நேவிகேட்டர். சோ இந்த அனகோண டூல் மூலமா தான் நம்ம அந்த பைத்தானை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிருக்கோம் அந்த சிஸ்டத்துல. சோ இந்த அனகோண நேவிகேட்டர் மூலமா தான் பல விஷயங்களை நம்ம கத்துக்க போறோம். சோ இப்போ இந்த வீடியோல பைத்தான்ல முதல் புரோகிராம நம்ம எழுத போறோம். சோ முதல் புரோகிராம எழுதுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த புரோகிராம கிரியேட் பண்றதுக்கு ஒரு டூல் தேவை. அதுதான் எடிட்டர். ஸோ எத்தனை வகையான எடிட்டர்ஸ் இந்த பைத்தானுக்கு இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். ஸோ பைத்தானை பொறுத்தளவுக்கு பைத்தான் ப்ரோக்ராம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா மூன்று வகையான எடிட்டர் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்று வந்து நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டர், மேபி விண்டோஸாக இருந்தால் நோட் பேட் சொல்லலாம், நம்மளோட மேக்காக இருந்தால் டெக்ஸ்ட் எடிட் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ இது ஒரு பேசிக் எடிட்டர். ஸோ அது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பைத்தான் ப்ரோக்ராமை எழுதலாம். பட் அதில் ஒரு இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ளெக்ஸிட்டி என்னென்னா அது ப்யூர் நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படிங்கிறனால உங்களுக்கான சில டைப் ஹிண்டோ இல்லை எக்ஸ்ட்ரா சில ஃபீச்சர்ஸோ எதுவுமே உங்களுக்கு தராது. நீங்கள் ஃபுல்லாக நீங்களே அதை வந்து கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இட்ஸ் அ ஃப்ரீ டூல். ஸோ உங்களுக்கு பேசிக்காக உங்களோட சிஸ்டத்துலேயே வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் அது வழியாகவும் எழுதலாம். ஒன்று. இன்னொன்று ஐடிஇ அப்படிங்கிற இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்வரான்மெண்ட். இது என்னென்னா சில கம்பெனிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சில ப்ரோக்ராம்க்கு ஸ்பெசிஃபிக்காக சில எடிட்டர்ஸ் மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுப்பாங்க. இது நாட் ஓன்லி எடிட்டருங்க. ஸோ ஆக்சுவலாக என்னென்னா அந்த பர்டிகுலர் லாங்குவேஜை டெவலப் கோட் டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஃபுல் என்வரான்மெண்ட்டும் அதில் கொடுப்பாங்க. ஸோ அதை தான் நம்ம ஐடிஇன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பைத்தானுக்கு எடுத்துட்டால் பைச்சாம் அப்படிங்கிற ஒரு ஐடிஇ இருக்குது. ஸோ அந்த ஐடிஇ யார் நம்ம கொடுக்குறாங்கன்னா உங்களுக்கு முன்னாடி தெரியும் ஜெட் பிரைன்ஸ். ஜெட் பிரைன்ஸுங்கிற கம்பெனி வந்து இந்த ஐடிஇயை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் அ பெய்டு வெர்ஷனாக தான் இருக்கும். இதிலே ஒரு கம்யூனிட்டி வெர்ஷனும் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சில பேசிக் ஃபியூச்சர்ஸ் மட்டும்தான் கொடுக்கும். பட் பெய்டு வெர்ஷனில் வந்து நீங்கள் அட்வான்ஸ்டு பைத்தான் வந்து டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்க, ஜோங்கோ யூஸ் பண்ணுறீங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது இந்த பேசிக் கம்யூனிட்டி எடிஷனில் வரக்கூடிய ஐடிஇ ஆன பைச்சாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐடிஇ பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி வந்து பெய்ட் வெர்ஷனாக தான் இருக்கும். ஸோ அதை தவிர மூன்றாவது ஒரு விஷயம் தான் இந்த ஜூபிட்டர் நோட் புக். ஸோ நான் உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஜூபிட்டர் நோட் புக் வந்து பை டிஃபால்ட் அனகோண்டா நேவிகேட்டர் கூடயே வந்துடும், அனகோண்டா டூல் மூடையே வந்துடும் அப்படின்னு. ஸோ அதனால் அது வந்து ஃப்ரீ தான். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்லேயும் நம்ம வந்து டெவலப் பண்ணலாம். ஜூபிட்டர் நோட் புக்குங்கிறது ஒன்றுமே இல்லைங்க, ஒரு நோட் புக் பேர்லேயே இருக்குது நோட் புக். இட்ஸ் அ நோட் புக் கைண்ட் ஆஃப் திங். ஸோ நீங்கள் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நீங்கள் அந்த நோட் புக்கிலேயே பல நோட்ஸை க்ரியேட் பண்ணலாம், அதே மாதிரி சில கோட்ஸையும் க்ரியேட் பண்ணலாம், அங்கேயே அந்த கோடை ரன் பண்ணியும் பார்க்கலாம். ஸோ இதுதான் ஜூபிட்டர் நோட் புக்கோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மூணு விதமான எடிட்டருக்குள்ளேயும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேசிக்காக பைத்தான் ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். கமெண்ட் லைன் மூலமாக ரன் பண்ணுவோம் ஃபஸ்ட்டு. ஸோ மேக்காக இருந்தால் டெர்மினல் மூலமாக ரன் பண்ணால் ட்ரை பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக இப்போ நான் மேக் யூஸ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ மேக்கில் பேசிக்காக எடிட்டர் அதாவது டெக்ஸ்ட் எடிட்டர், இங்கே இருக்க ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் மூலமாக ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதி அந்த ப்ரோக்ராமை எப்படி கமெண்ட் லைன் மூலமாக ரன் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நான் மேக்கில் இருக்கனால ஃபஸ்ட்டு நான் வந்து டெர்மினலை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா என்னோடய பாத்துக்கு ஃபஸ்ட்டு மூவ் ஆகிறேன். ஸோ எங்கே நான் ஸ்டோர் பண்ண விரும்புகிறனோ அங்கே மூவ் ஆகிட்டேன். மூவ் ஆனதுக்கப்புறம் ஸோ இங்கே தான் நான் வந்து கோட் எழுத போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் எடிட்டர் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டர் நம்ம அதாவது நம்மளோட மேக்கில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பேசிக் நோட் பேட், விண்டோஸில் வந்து நோட் பேட் சொல்லுவீங்க அந்த மாதிரி ஒரு பேசிக் நோட் பேட். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன் ஒரு சாதாரண ஒரு பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு நான் இங்கே டைப் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அவ்வளோதாங்க, இதுதான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதை பற்றி டீட்டெயில்டாக அடுத்ததில் பார்ப்போம். பட் ஒரு ஹலோ வேர்ல்டு நம்ம க்ரியேட் பண்ணி எப்படி ரன் பண்ணுறது, பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த இதில் நான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு நான் கொடுத்துருக்கேன். இதை நான் சேவ் பண்ணுறேன். ஸோ சேவ் பண்ணும்போது என்னென்னு சேவ் பண்ணுறேன்னா python.py. நான் வச்சுக்கோங்க பைத்தான் ப்ரோக்ராம் எல்லாமே .py அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் தான் நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ அதனால் நான் பிஒய்ங்கிறத கொடுக்குறேன். ஸோ பைத்தான்ங்கிறது என்னோடய ஃபைல் நேம். ஸோ நான் சேவ் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணுறேன். எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருக்கேன்னா நான் டெர்மினல் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா இந்த லொக்கேஷனில் தான் நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எப்படி ரன் பண்ணுறது இப்போ அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ உங்களோட சிஸ்டத்தில் பைத்தான் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நார்மலாக உங்களோட டெர்மினலோ இல்லை வந்து உங்களோட விண்டோஸாக இருந்தால் கமாண்ட் லைன். ஸோ அதுலேயே வந்து நீங்கள் வந்து python -vs அப்படிங்கிறத அடிச்சிங்கன்னா பைத்தான் கரண்டாக இன்ஸ்டால் ஆகிருக்கிற பைத்தனோட வெர்ஷன் இந்த மாதிரி காமிக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு பைத்தான் ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகலன்னு அர்த்தம். ஸோ இப்போ எப்படி இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் த்ரூ கமாண்ட் லைன். ஸோ இப்போ வந்து பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறதுக்கு எந்த பர்டிகுலர் ஃபைலில் வந்து பைத்தான் கோட் இருக்கோ அந்த பர்டிகுலர் ஃபைலை நம்ம வந்து பைத்தான் அப்படிங்கிற கமாண்ட் மூலமாக நம்ம என்ன பண்ணோம்னா ரன் பண்ணுவோம். ஸோ பைத்தான்ங்கிறது இட்ஸ் அ கமாண்ட், அப்புறம் இந்த பைத்தான் கோடு இருக்கக்கூடிய ஃபைல் python.py. இப்போ நான் ரன் பண்ணோன்னா ஹலோ வேர்ல்டு, தட் மீன்ஸ் நான் பிரிண்ட் பண்ணியிருக்க அந்த ஹலோ வேர்ல்டு உங்களுக்கு இங்கே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து பைத்தானை நம்ம கமாண்ட் லைன் மூலமாக அக்சஸ் பண்ணணும். ஓகே ஃபைன்.
ஸோ இது வந்து நம்ம பேசிக் டெக்ஸ்ட் எடிட்டரில் பார்த்துட்டோம். இந்த மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டர் என்னென்னலாம் இருக்குது நம்ம பைத்தான் இது பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்ளைம் எடிட்டர் இருக்குது. ஸோ சப்ளைம் எடிட்டர் யூஸ் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், பைத்தன் ப்ரோக்ராம் டெவலப் பண்ணலாம். ஸோ அதுவும் ஃப்ரீ வெர்ஷன் தான். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். இதை விட்டு நீங்கள் ஐடி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் பைச்சாம் போகலாம். பைச்சாமில் வந்து கம்யூனிட்டி எடிஷன் வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் பைச்சாம் யூஸ் பண்ணி கம்யூனிட்டி எடிஷன் பைச்சாம் டவுன்லோட் பண்ணி நீங்கள் தாராளமாக பைத்தன் ப்ரோக்ராமிங் ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்மளோட இதே சேம் ப்ரோக்ராமை எப்படி வந்து ஜூபிட்டர் நோட் புக் மூலமாக ரன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அனகோண்டா நேவிகேட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அனகோண்டா நேவிகேட்டரில் அனகோண்டா டூல் கூட பை டிஃபால்ட்டாக ஜூபிட்டர் நோட் புக் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜூபிட்டர் நோட் புக் அப்படிங்கிறது இருக்குது, நம்மளுக்கு 5.6.0 அப்படிங்கிற விஷயம் இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி லான்ச் பண்ணணும்னா, இங்கே இருக்க லான்ச்சை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் ஆகும். இதுதான் ஜூபிட்டர் நோட் புக். என்னடா ஜூபிட்டர் நோட் புக் வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, இது ப்ரௌசரில் தான் ரன் ஆகும். ஸோ இட்ஸ் லைக் அ வெப் அப்ளிகேஷன் மாதிரி தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இதோட அட்ரஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு லோக்கல் கோஸ்ட் கோலன் 8888 அந்த மாதிரி தான் இருக்கும். மேபி உங்கள் போர்ட் வந்து உங்களோட மிஷின் தகுந்த மாதிரி மாறுபடலாம். இந்த 8888 ஆல்ரெடி நீங்கள் வேறு ஏதாவது ப்ராசஸ்க்கு யூஸ் ஆகிருந்துச்சுன்னா இந்த ஜூபிட்டர் நோட் புக் வேறு ஒரு போர்ட்டில் ரன் ஆகும். ஸோ அந்த போர்ட்டை பற்றி கவலை இல்லை, பட் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் ஓப்பன் ஆகணும். ஸோ இதுதான் ஜூபிட்டர் நோட் புக். ஸோ இது வந்து என்னோட சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஃபோல்டர்ஸ். ஸோ இதில் நான் எந்த ஃபோல்டரில் போய் நான் க்ரியேட் பண்ண போகிறனோ அந்த ஃபோல்டருக்கு நான் மொத்தம் ட்ராவல்ஸ் பண்ணிக்கிறேன், உள்ளே போய்க்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்ட்ஸில் பைத்தான். ஸோ இங்கே ஆல்ரெடி நான் வந்து python.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் இப்போ தான் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அது நம்ம ஆல்ரெடி காமிக்குது. ஸோ இந்த ஜூபிட்டர் நோட் புக் மூலமாக நீங்கள் நார்மலாக ஆல்ரெடி க்ரியேட் ஆகிருக்கிற பைத்தான் பிஒய் அந்த பிஒய் எக்ஸ்டென்ஷன் இருக்கக்கூடிய ஃபைலை நீங்கள் எடிட்டும் பண்ணலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஒரு எடிட்டர் வரும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த சிண்டெக்ஸ் ஹைலைட்டிங் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த நார்மல் நோட் பேடோ இல்லை நோட் டெக்ஸ்ட் எடிட்டரோ அதில் கிடைக்காத விஷயம் இங்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக்கை வந்து இந்த பைத்தான் எடிட்டராகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் நாம் வந்து இதை அந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் இது உங்களுக்கு ஒரு ஒரு நாலேஜுக்காக தான் சொல்கிறேன். ஸோ இங்கே நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இல்லை மறுபடியும் ஏதாவது வேறு ஒரு சிண்டெக்ஸ் ஏதாவது கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் உங்களோட கோடை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஃபைல் சேவ் இன்னும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிடும். ஸோ இந்த இது மூலமாகவும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பைத்தான் கோட் டெவலப் பண்ணலாம். பட் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறது இல்லை. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், புதுசாக ஒரு ஜூபிட்டர் நோட் புக் அப்படிங்கிறது க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கை க்ரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம்வாங்க. ஸோ இந்த இதில் நியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து பைத்தான் 3. ஸோ நம்ம ஜூபிட்டர் நோட் புக் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம நார்மல் டெக்ஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறதுல ஒரு பைத்தான் 3 ஜூபிட்டர் நோட் புக், இந்த நோட் புக்குங்கிறது கீழே இருக்கும். ஸோ பைத்தான் விஷன் 3க்கான ஜூபிட்டர் நோட் புக் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு ஜூபிட்டர் நோட் புக் புதுசாக க்ரியேட் ஆகிருக்கும். இதுதான் ஜூபிட்டர் நோட் புக். ஸோ இந்த ஜூபிட்டர் நோட் புக்கு நான் நேம் கொடுக்கல, அன்டைட்டில் இருக்குது. ஸோ இந்த அன்டைட்டில் மேலே கிளிக் பண்ணுங்கள். நம்ம நமக்கு தேவையான நேம் கொடுக்கலாம், பைத்தான் ப்ரோக்ராமிங். ஸோ இதை நான் நேம் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இந்த ஜூபிட்டர் நோட் புக் வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற நேமுக்கு மாறிடுச்சு. ஸோ இது என்ன ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னா, இந்த ஜூபிட்டர் நோட் புக் வந்து செல் பேஸ்டு தான் ரன் ஆகக்கூடிய ஒரு ஒரு டூல். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு செல் இருக்குது, இதை வந்து நம்ம செல்னு சொல்லுவோம். ஸோ இந்த செல்லில் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணலாம்னா கோடை டைப் பண்ணலாம். ஸோ இதுதான் ஜூபிட்டர் நோட் புக்கோட ஒரு ஒரு சாராம்சம். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பார்த்து அதே ஹலோ வேர்ல்டை நீங்கள் அடிக்கிறேன். இதுதான் வந்து இந்த செல். இந்த செல்லில் நான் வந்து என்ன பண்ணுறேன், ப்ரிண்ட்டு ஹலோ வேர்ல்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்புள் லைன்ஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ணலாம். ஸோ நான் ஒரு சிங்கிள் லைன் ஹலோ வேர்ல்டுங்கிறது இங்கே செல்லில் அடிச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து கோட் ரெடி. ஸோ இந்த ஜூபிட்டர் முன்னாடி சொன்ன மாதிரி ஜூபிட்டர் நோட் புக்கோட ஒரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இங்கேயே அதாவது டைப் பண்ணலாம் கோடை, அங்கேயே எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம டெக்ஸ்ட் எடிட்டரில் பண்ணுறது அப்படின்னா டெக்ஸ்ட் எடிட்டரில் ஃபஸ்ட்டு வந்து ஃபைல்ஸை நம்ம வந்து கோடை க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிடுறோம் ஃபைலாக, அதுக்கப்புறம் கமெண்ட் லைனில் போயிட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறோம். பட் ஜூபிட்டர் நோட் புக்கோட ஒரு முக்கியமான ஃபீச்சர் என்னன்னா, இங்கேயே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இங்கேயே நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் டைப் பண்ணிவிட்டேன், இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு இங்கே ரன் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரன் ஆகி இங்கேயே உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை கொடுத்துரும். ஸோ அவுட்புட், ஸோ இது இன்புட் இது அவுட்புட். இது நீங்கள் எப்பயுமே வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் க்ரியேட் ஆகிருக்கிறது அப்படியே நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா முன்னே வந்து இந்த அரே மாதிரியான சிம்பிளில் வந்து எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு, இந்த மாதிரி எம்டியா. இப்போ வந்து 1 வந்து, தட் மீன்ஸ் இது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆயிருச்சு அப்படிங்கிறத இது சொல்லுது. ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம எக்ஸிக்யூட் ஆன விஷயத்தை நீங்கள் இங்கே ரியூஸ் பண்ண, இப்போ அடுத்த செல் க்ரியேட் ஆயிருச்சு, அந்த அடுத்த செல்லில் நீங்கள் ரியூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த லெவலுக்கு நம்ம போகல. ஃபஸ்ட்டு ஜூபிட்டர் நோட் புக் அப்படின்னா என்னங்கிற ஒரு பேசிக் அதோட யூசேஜை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குவோம் இந்த வீடியோவில். ஸோ இப்போ வந்து நான் இதே இதில் இன்னொரு லைன் என்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ அதில் மறுபடியும் அதே செல்லை நான் எடிட் பண்ணுறேன். ஸோ என்டர் தட்டுங்க, கீழே வரும். ஸோ ப்ரிண்ட்டு நான் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், ஹாய். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன், கொடுத்துட்டு மறுபடியும் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா, ஹலோ வேர்ல்டு, ஹாய். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜூபிட்டர் நோட் புக்கில் நீங்கள் ஈஸியாக வந்து பைத்தான் கோட்ஸை டெவலப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஒவ்வொருத்தரையும் டைப் பண்ணிட்டு நான் ஒவ்வொருத்தையும் ரன் கொடுக்குறோமா அப்படிங்கிறது இல்லைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னொரு லைன் எடுக்கிறேன். ஸோ ப்ரிண்ட்டு 1, 2, 3.
ஸோ இப்போ நான் டைப் பண்ணிட்டேன், ஈஸியாக டக்குன்னு எக்ஸிட் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா ஷிஃப்ட் என்டர், ஷிஃப்ட் என்டர். நீ மறுபடி மறுபடி போய் இந்த ரன்னை வந்து கிளிக் பண்ணுற அவசியம் இல்லை, ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்டிகுலர் செல் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து என்னென்னா செல்னு சொல்லுவோம், ஸோ எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஹலோ வேர்ல்ட், ஹாய், 1 2 3. ஸோ இது தாங்க இந்த ஜூபிட்டர் நோட் புக். ஸோ ஜூபிட்டர் நோட் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இது வந்து என்னென்னா நேமிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இது எந்த நேமில் சேவ் ஆயிருக்கும், எப்படி சேவ் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் எந்த ஃபோல்டரில் கிரியேட் பண்ணிங்களோ அந்த ஃபோல்டர் தான் இருக்கும். ஸோ இந்த முன்னாடி இருக்கிற டேபுக்கு போங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னே வந்து python.py இருந்துச்சு, இப்போ நான் வந்து புதுசாக பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிற ஜூபிட்டர் நோட் புக் கிரியேட் பண்ணேன், அதுதாங்க இந்த நோட் புக். ஸோ பார்த்தீங்கன்னா பைத்தான் ப்ரோக்ராமிங் .ipynb அப்படிங்கிறதுல எக்ஸ்டென்ஷனில் இந்த ஜூபிட்டர் நோட் புக் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரன்னிங், ரன்னிங்னா இந்த இடத்துல ரன்னிங்கில் இருக்குது. ஸோ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. ஸோ இந்த ipynb அப்படின்னா ipython நோட் புக் அப்படிங்கிறோட மீனிங் தான் இந்த ipynb. ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கோட ஃபைல்ஸ் எல்லாமே இந்த எக்ஸ்டென்ஷனில் தான் இருக்கும். அதே மாதிரி ஜூபிட்டர் நோட் புக்கை நீங்கள் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் டூல் மூலமாக மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ipynb அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷனில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இந்த ஜூபிட்டர் நோட் புக் மூலமாக மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வியூ கிடைக்கும். ஸோ இதுதான் ஜூபிட்டர் நோட் புக்கோட ஒரு பேசிக். ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம செல்னு சொன்னால் பார்த்தீங்களா, இந்த செல்லில் ஒரு டைப் ஆஃப் செல் வந்து கோட் பிளாக். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கோட் அடிச்சுக்கலாம். இன்னொரு டைப் ஆஃப் செல் இருக்குது. ஸோ நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன், ஒரு டைப் ஆஃப் செல் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா என்ன இருக்குது, நான் எங்கே கர்சர் வச்சுருந்தனோ அங்கேயே வந்து எனக்கு என்ன இருக்குன்னா ஒரு ஒரு செல் வந்து புதுசாக க்ரியேட் ஆகிடுச்சு கோட் பிளாக்காக. இப்போ நான் வந்து இது எனக்கு கோட் பிளாக்காக வேண்டாம், இதில் இன்னொரு டைப் இருக்குது என்னென்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கோடுன்னு இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து மார்க் டவுன் பிளாக்காகவும் க்ரியேட் பண்ணலாம். தட் மீன்ஸ் ஃபார் கமெண்ட்ஸ் ஆர் வந்து ஒரு பேரா நான் டைப் பண்ணி ஒரு நாவ் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மார்க் டவுன் பேராகிராஃபாக செல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ மார்க் டவுனை மாற்றிட்டிங்கன்னா இந்த இடத்துல இந்த ஐஎன் அந்த அரே மாதிரி இருக்கிறது போயிடும். தட் மீன்ஸ் அந்த ஐஎன் அரே மாதிரி இருக்கிற சிம்பிள் எது டினோட் பண்ணுதுன்னா இது வந்து ஒரு கோட் பிளாக் அப்படிங்கிறது டினோட் பண்ணுது. இப்போ நம்மளது இல்லாதனால இது கோட் பிளாக் கிடையாது. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கான ஹிண்ட்ஸோ இல்லை வந்து உங்களுக்கான சில ஏதாவது ஒரு வேர்டிங்ஸோ இங்கே நீங்கள் எழுதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் இன் பைத்தான். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் அடுத்து வரக்கூடிய ஒரு ப்ரோக்ராம் செல்லுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷனாக கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஹலோ வேர்ல்ட். ஸோ நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணால் இப்போ உங்களுக்கே தெரியும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு இருக்கிற கலர் அண்ட் இதுக்கும் இங்கே மேலே இருக்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். தட் மீன்ஸ் இது வந்து ஒரு நார்மல் டெக்ஸ்ட்டு செல், இது வந்து ஒரு கோட் பிளாக் க்ளோட் செல், கோட் நம்ம பைத்தான் கோட் டைப் பண்ணுறதுக்கான செல். ஸோ கோட் செல். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செல்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுனா, அடுத்தடுத்த கோடோட அந்த பிளாக் ஆஃப் கோட்ஸோட டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறதுக்கு இந்த இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நீங்கள் அப்படியே சேவ் பண்ணிங்கன்னா அந்த ஜூபிட்டர் நோட் புக் எப்பவுமே சேவ் ஆகி அப்படியே இருக்கும், ஆல்ரெடி பை டிஃபால்ட்டாக சேவ் ஆயிரும். ஸோ நீங்கள் சேவஸ் கொடுத்து வேறு ஒரு நேம்லேயும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ பை டிஃபால்ட் நீங்கள் டைப் பண்ணி அது ஆட்டோ சேவ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அன்சேவ் சேஞ்சஸ். ஸோ 5 மினிட்ஸ் அகௌண்ட் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் எஸ் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிடுச்சு, இது ஆட்டோ சேவும் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இது வந்து நீங்கள் சேவ் பண்ணிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் கண்டென்ட்ஸ், ஸோ இந்த வேர்ட் பிளாக் அஸ் வெல் அஸ் சாரி வேர்ட் செல், அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோட் செல் எல்லாமே அப்படியே இருக்கும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும் கோடு. ஸோ இந்த ஜூபிட்டர் நோட் புக் மூலமாக நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன், இது எதுக்காக இந்த கோடு, ஸோ இதை ரன் பண்ணி அங்கேயே பார்க்குறது, சில விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரா என்பி கன்வெர்ட் ஹெட்டிங். ஸோ இதில் இந்த மார்க்டவுன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். மார்க்டவுன் மூலமாக நீங்கள் பல ஸ்டைலிங்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ வெறும் கோட்லேயே சில ஃபார்மெட்ஸை யூஸ் பண்ணி பல ஸ்டைலிங்ஸ் யூஸ் பண்ணலாம். நார்மலாக நீங்கள் மார்க்டவுன் சர்ச் பண்ணி பாருங்கள், அதுக்கான சில சிண்டெக்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது மூலம் அந்த சிண்டெக்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஸ்டைலிங்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ மார்க்டவுனாக இருந்தால் ரா என்பி கன்வெர்ட்னா ரா கோடாக தான், எப்பவுமே நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அந்த ராவாக டிஸ்பிளே ஆகும். ஹெட்டிங்னா கொஞ்சம் போல்டு ப்ளஸ் உங்களுக்கு ஹெட்டிங் எடுத்து அந்த மாதிரியான விஷயங்கள் இந்த செல் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டிங் கொடுத்துருக்கேன். ஸோ ஹெட்டிங் கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் புது புது செல் நீங்கள் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் ஜூபிட்டர் நோட் புக்குன்னா என்ன. ஸோ அதே மாதிரி பைத்தான் ப்ரோக்ராமில் எப்படி நம்ம வந்து டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி, நார்மல் டெக்ஸ்ட் எடிட்டர் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராமை கிரியேட் பண்ணுறது, எப்படி சேவ் பண்ணுறது, என்ன எக்ஸ்டென்ஷன் பைத்தானுக்கு, அதே மாதிரி எப்படி வந்து கமாண்ட் லைன் மூலமாக அந்த பைத்தான் கூட ரன் பண்ணுறது, எப்படி வந்து கமாண்ட் லைன் மூலமாக பைத்தான் ஆல்ரெடி நம்ம சிஸ்டம் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது, அதே மாதிரி ஜூபிட்டர் நோட் புக் மூலமாக அதே ப்ரோக்ராமை எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது, எப்படி ஜூபிட்டர் நோட் புக்கில்
நம்ம ரன் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த வீடியோவில் இன்டெப்த்தாக நம்ம ப்ரோக்ராமிங்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப உபயோகமாக இருக்கும்னு நம்புறேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோ என்னோடய வீடியோஸ் கிடைக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்போலாம் நான் வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறோம் அப்போலாம் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன் ட்ரெயிலில் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.